Hello friends, welcome to my channel. In this video, we will see how Kollu Sundal Recipe is made. This recipe is very good. We will see how to make this recipe. நல்ல கொதிக்க வச்ச தண்ணில சேர்த்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிங்கனாவே கரெக்ட்டான அளவுக்கு வந்துரும். இந்த கொள்ளுல வந்து சுண்டல் மட்டும் இல்லாம ரசம் துவையல் எல்லாமே செய்யலாம். இது வந்து ஃபெல்லி பேட் இருக்கவங்க வாரம் ரெண்டு முறை எடுத்துக்கிட்டீங்கனா உங்களுக்கு ஃபெல்லி வந்து குறையிறதுக்கு கொஞ்சம் யூஸ்புல்லா இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கொள்ளலாம் தண்ணிலாம் இருத்திட்டு நான் குக்கர்ல சேர்த்துட்டேன். இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு கொள்ளு மூழ்கற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு விசில் போட்டுக்கலாம் விசில் போட்டு ஹைலயே வச்சு வேக வைக்காதீங்க மிதமான தீயில வச்சு ஒரு 3 விசில் விட்டீங்கனாவே கரெக்ட்டான அளவுக்கு நமக்கு வெந்து வந்துரும் நீங்க ஹைல வச்சிட்டீங்கனா சட்டி சட்டினு விசில் வந்துரும் சரியா வெந்திருக்காது இப்போ பாத்தீங்கனா நல்லா வெந்திருச்சு நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப குழஞ்சிட்டா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்காது கரெக்ட்டா இந்த அளவுக்கு இருந்துனா நல்லா இருக்கும் இப்போ இதல உள்ள தண்ணி எல்லாம் இருத்திட்டு நம்ம தாளிச்சுக்கலாம் இதுல இருக்க தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க இத வந்து ரசம் வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த தண்ணில வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு அதனால வேஸ்ட் பண்ணிடாதீங்க நாம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஈஸியான வேலை தான் ஈவினிங் டைம்ல எல்லாம் ஸ்கூல் விட்டு வந்ததக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும் விரும்பியும் சாப்பிடுவாங்க இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திருக்கேன் இதுல வந்து கடுகு உளுந்து சேர்த்திருக்கேன் உளுந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காய தூள் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க பாவல தான் நம்ம தாளிப்பு ரெடி ஆயிருச்சு. உங்களுட கருவேப்பிலை கொத்து இருந்ததனா அதை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்ல சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருக்க அந்த கொள்ள எல்லாம் எடுத்துட்டு இதல சேர்த்துக்கலாம். இப்போ உங்க ருசிக்கு ஏற்ப நீங்க தேங்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான் நமக்கு சுவையான கொள்ளு சுண்டல் ரெடி ஆயிருச்சு. நீங்களே இது போல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கற பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.